Hello everyone, welcome to Sivaniya Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது வீட் பரோட்டா, அதாவது கோதுமை பரோட்டா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கோதுமை பரோட்டா செய்யறதுக்கு இந்த கப்ல 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்துல எனக்கு தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 2 கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். பரோட்டா செய்யறதுக்கு தேவையான அளவு salt வந்து இதுக்குள்ள சேர்த்துக்கிறேன். பொதுவா வந்து மைதால தான் பரோட்டா செய்வாங்க. கோதுமை மாவு சேர்த்தீங்கன்னா இன்னும் ஹெல்தியா இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும். சோ அதனால கோதுமை மாவுலயும் ட்ரை பண்ணுங்க. இது கூட ஒரு முட்டையும் உடைச்சு சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா கிடைக்கும் பரோட்டா. ஸோ முட்டை இல்லாமலும் நீங்க செய்யலாம், முட்டை இல்லாம நீங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் அதிகமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது உங்களுக்கு சாஃப்டா கிடைக்கும், முட்டை சேர்க்கும் போது இன்னும் நல்லா சாஃப்டா கிடைக்கும். நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்கன்னா முட்டை சேர்த்துக்கலாம், வெஜிடேரியன் இருந்தா நீங்க முட்டை சேர்க்காம எண்ணெய் சேர்த்து பண்ணலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். குக்கிங் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல தண்ணி ஊத்தி பிசையறதுக்கு முன்னாடி முட்டையோட நல்ல மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையோட மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். கோதுமை மாவு பிசைகிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைச்சுக்கலாம். கோதுமை மாவு பிசைகிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா டைட்டாக இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பரோட்டா. அவ்வளோதான், மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் 10 to 15 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி. ஸோ நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவே கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறிச்சு, மாவை நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம முட்டையெல்லாம் ஆட் பண்ணால இப்போ நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். பரோட்டா செய்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாவு வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. தேவையான அளவு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ சப்பாத்தி கால் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சோம் மாவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை எடுத்து ஃபஸ்ட்டு தேய்க்கிறேன். நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு லேயராக வரும். எந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக தேய்ச்சி எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம நைஃப் வச்சு இந்த மாதிரி லேயர் லேயரெலாம் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் லேயராக இருந்தாலே போதும். இந்த மாதிரி லேயர் லேயராக பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கவுண்டர் டேப்பில் கூட போட்டு பண்ணலாம். ஜஸ்ட் நான் வந்து சப்பாத்தி கடையில் போட்டு பண்ணுறேன். லேயராக பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மொத்தமாக இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம கையாலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அகைன் நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டு, இப்போ நான் ஒரு தோசைக்கல் எடுத்திருக்கேன். தோசைக்கல் முதல்ல ஹீட் ஆகட்டும். தோசைக்கல் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆயில் சேர்த்து தோசைக்கல் ஹீட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி எடுத்து வச்ச இந்த வீட் பரோட்டாவை எடுத்து இதுக்கு மேலே வைக்கிறேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் இதுக்கு மேலேயும் சேர்த்துக்கிறேன்.
ஒரு சைடு முதல்ல ஃப்ரை ஆகட்டும். பேக் சைடு மாத்தலாம். ரெண்டு பக்கமுமே நல்லா குக் பண்ணியாச்சு. வீட் பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தோசைக்கல் வீட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பரோட்டாவையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பேக் சைடு மாற்றலாம். ஒரு சைடு நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆச்சு. இப்போ இன்னொரு சைடு ஃப்ரை பண்ணுறேன். நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும் பரோட்டா. உங்களுக்கு ஆயில் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பரோட்டாவுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆயில் வந்து தேவைப்படும். ஸோ எந்தளவுக்கு உங்களுக்கு இது தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை தள்ளி போட்டு ரெண்டு சைடுமே நல்லா உங்களுக்கு குக் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வீட் பரோட்டா வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கோதுமை பரோட்டா வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.